ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிபிகே பொண்ணு யூடியூப் சேனல். அப்படியே முழு கோழியை அப்படியே ரோஸ்ட் பண்ணி ஒரு கட்டு கட்ட போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்ப்போம். முழு கோழியை வந்து அப்படியே க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு. இதை வந்து நம்ம அங்கங்கே அப்படியே கீறி விட்டுக்கலாம், ஃபுல்லாமே கீறி விடணும். நான் ஒரு சில இடத்துல கீறுறது மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எங்கெங்கே நல்லா ஸ்கின் இருக்கோ, அதாவது நல்லா சதை இருக்கோ, அங்கே ஃபுல்லாக நம்ம கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசால் வந்து ரெடி பண்ணணும். இது வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா, சிக்கன் 65 மசாலா சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த பொடி தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக சிக்கன் வந்து எனக்கு வந்து 1.5 கிலோ இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கார்த்திக் ஏற்ற மாதிரி அந்த பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கர்டு அதாவது தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டை எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆல்ரெடி அந்த 65 பொடியிலே உப்பு இருக்கும், ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சிக்கன் ஃபுல்லாக அது மேலே அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா தடவி விடணும். ஃபுல்லாமே சிக்கன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டாச்சு. சிக்கன் அப்படியே மசாலாவில் குளிப்பாட்டின மாதிரி அப்படியே ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். முடிஞ்சால் வந்து ஃப்ரீசரில் கூட வச்சுருங்க. இப்போ வந்து பாத்திரத்தில் அதாவது சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். ரொம்ப சூடாகணும்ல, கொஞ்சம் மீடியமாக சூடானோடனையும் அந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாச்சுன்னா நம்ம அந்த சிக்கனை போடும்போது அப்படியே எண்ணெய்லாம் தெரிச்சு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் சூடாகும் அப்படின்னு சிக்கனை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, நான் வந்து அப்படியே சிக்கனை திருப்பி போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டால் தான் வந்து எண்ணெயெல்லாம் வந்து நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த சிக்கனை வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு கால் மணி நேரமாவது ஆகும். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம் அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் சிக்கனும் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே மேலே இருக்கிற அதோட ஸ்கின் எல்லாம் அப்படியே மொறு மொறுன்னு ரொம்ப அப்படியே அப்படியே எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கால் வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது விரிஞ்சு வரும் இல்லையா, அதனால் அது ரெண்டு காலையும் சேர்த்து கட்டி வச்சாச்சு. பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன நான் சாப்பிட போகிறேன். வேணுங்கிறத பிச்சு பிச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நம்மளாக மசாலா அரைச்சி ரெடி பண்ணணுன்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கடையில் இருக்கிற மசாலா தான் நான் போட்டேன். ஸோ அதுவே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை சாப்பிட்டு காட்டினது ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ எங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிபிகே போன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.